ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான வடை பண்ண போகிறோம். இது மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலான வடை, தூதுவளை வடை பண்ண போகிறோம். இது வந்து கோல்டு, காஃப், த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆத்துறதுக்குரிய வலிமை உள்ளது. இது வந்து கொடி மாதிரி வளரும், அதில் நிறைய முள் இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இது மாதிரி வேறு ஒன்று பிடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த ஸ்டெம்மை தூக்கி போட்டுடலாம். அதில் முள்ளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இது மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அரிசி, ஒரு பச்சரிசி ஒரு அரை கப்பும், இட்லி அரிசி ஒரு கால் கப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஊறிடட்டும். இப்போ 6 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரிசி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தூதுவளை இலை எல்லாத்தையும் நல்லா கழுகிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், வேணும்னா லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காக தான் வேணும், அப்போனா தான் நம்மளுக்கு வடை போட வரும். இப்போது நம்ம மிக்சி ஜார்லேருந்து வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மாவு. இப்போது இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு நான் இப்போது ஒரு கரண்டியில் பின்னாடி எண்ணெய் தடவிட்டு இதை தட்டிட்டு அதை அப்படியே உள்ளே போடுறேன். வேணும்னா நம்ம கையிலேயே எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியும் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். இப்போது அந்த இதை அப்படியே உள்ளர விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தூவுறதுக்கு நல்ல காரமான ஒரு பருப்பு பொடி, அப்படி இல்லைனா இட்லி பொடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான தூதுவளை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல லேயராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக சமைங்க, அன்போடு பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.